வானமாமலை பெருமாள் திருக்கோவில். திருவரமங்கை, திருவானமாமலை, தோத்தாத்ரி என்றெல்லாம் அழைக்கப்பெறும் இத்தலத்தில் ஸ்ரீ வானமாமலை பெருமாள் கோவில் கொண்டுள்ளார். ஓம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனே நமஹ. ஸ்ரீ வானமஹ ஜனமுனிப்யோ நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திரப்பிரமணம் வந்தே ரம்பஜாமாதரம் ரம்பஜாமாதிரி யோகீந்திர பாதரே காமேன் சதா ததாயத்தாத்து சத்தாதிம் ராமானுஜமுனிம்பஜை. ஆதிசேஷன் இங்கு தவமியற்றி திருமாலுக்கு அணையாக இருக்கும் பேறு பெற்றமையால் நாகனை சேரி என்றும் அழகிய மரங்களும் மலையும் சூழ்ந்த இடமானபடியால் வானமாமலை என்றும், இங்குள்ள திருக்குளத்தை நான்கு ஏரிகளாக வெட்டியதால் நான்கு நேரி என்றும் இத்தலத்திற்கு பெயர்கள் ஏற்பட்டுள்ளன. ஸ்ரீ தோத்தாத்ரி பெருமானுக்காகவே வரமங்கையாக வளர்ந்த மகாலட்சுமி அவரை திருக்கல்யாணம் புரிந்து கொண்டார். எனவே இந்த தலம் ஸ்ரீ வரமங்கை எனப்படுகிறது. ஆழ்வாரும் இந்த நாகரை ஸ்ரீ வரமங்கை நாகராகவே போற்றி பாடுகிறார். இறைவன் அருள்மிகு வானமாமலை நாதர், தேவி பூதேவி ஸ்ரீதேவி ஸ்ரீ வரமங்கை, தீர்த்தம் சேற்று தாமரை தீர்த்தம், இந்திர தீர்த்தம், ஸ்ரீரங்கம், ஸ்ரீ முஷ்ணம், திருப்பதி, சாள கிராமம், நைமிசாரண்யம், புஷ்கரம், பத்ரிநாத் மற்றும் நாங்கநேரி ஆகிய எட்டு தலங்கள் ஸ்ரீ விஷ்ணுவின் சுயம்பு தலங்கள் என்று புகழ பெற்றவை. இதில் நாங்கநேரி 108 வைணவ திருத்தலங்களில் மிக முக்கியமான தலம். இங்கே உள்ள தீர்த்தம் சிறப்பு வாய்ந்தது. ஒருமுறை சிந்து மன்னர் ஒருவர் காட்டில் வேட்டையாட போகும்போது அவருக்கு பசி எடுத்தது. அப்போது குசோசன ரிஷியின் ஆசிரமத்திற்குள் புகுந்த அவர் உண்டு திரும்பினார். ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த ரிஷி இதனை அறிந்து கோபம் கொண்டு அந்த மன்னரை நாயாகும்படி சபித்தார். அந்த நாயை காவலுக்காக வைத்துக் கொண்டார் ஒரு வழிபோக்கர். பல்வேறு இடங்களுக்கும் சுற்றிய நாய் இறுதியில் இந்த தலத்தில் உள்ள சேற்று தாமரை தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்ததும் சாபம் நீங்க பெற்று தெய்வீக பேரொளியுடன் மனித உரு பெற்றது. பதபங்கேருகே நித்யம் தவபிருங்கம் குருஸ்ரமாம் மாத ஸ்ரீவரமங்கே மதுரை புவாஞ்சித மனோகரா பாங்கே மங்களவதன சசாங்கே மாமவ வித்வில்லதா சமானாங்கே. இங்கே வானமாமலை பெருமாள் கோவில் எழுந்தர்களுக்கும் ஸ்ரீ தெய்வநாயக வரமங்கா கோதாசமேத ஸ்ரீ தெய்வநாயக சுவாமி ஆலயத்தில் அர்ச்சகர் பேசுகிறேன். ஒரு முறை காரிய மகாராஜா குழந்தை இல்லாத குறை போக்க திருக்கொன்றுக்குடி பெருமாளான நம்பியிடம் வேண்டிக் கொண்டார். பெருமாள் அவருக்கு நாங்க நெறியை காட்டிக் கொடுத்து பூஜிக்குமாறு வழிகாட்டினார். மன்னரும் இங்கே வந்து சுயம்பரூப பெருமானை அமைக்க நிலத்தை தேடிய போது பெருமான் விக்கிரகத்தின் நெற்றியில் மண்வெட்டு பட்டு இரத்தம் வடிந்தது. பதை பதைத்த மன்னருக்கு, பெருமாள் எனக்கு தைல காப்பிட்டு திருமஞ்சனம் செய், அந்த எண்ணெயை திறந்த கிணற்றிலே கொட்டிவிடு என்றார். அவ்வாறு செய்த மன்னருக்கு புத்திர பேறு கிட்டியது. இதையடுத்து எண்ணெய் காப்பிட்டு திருமஞ்சனம் செய்வது வழக்கத்திற்கு வந்தது. இங்கே பெருமாளுக்கு பிரதிதினமும் எண்ணெய் காப்பு உண்டு. எந்த கோவிலையும் பிரதிதினமும் எண்ணெய் அபிஷேகம்ங்கிறது கிடையாது. இந்த ஊரில் எண்ணெய் அபிஷேகம் உண்டு. எதனாலன்னு கேட்டேன்னாக்கா, பெருமாள் பூமியிலேருந்து ஆகுவானம்
இந்த சுவயபக்த க்ஷேத்திரம். சுவயபக்தத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் இந்த வானமாமலை. ஸ்ரீதேவி, பூமிதேவி, சூரியன், சந்திரன், பிரகு, மார்க்கண்டேயர், ஊர்வசி, திலோர்த்தமா, கருடன், விசக்ஷேனர் சொல்ல 11 திருநாமும் இங்கே சுவயபக்தமாக எழுதியிருக்காங்க. இவன் எல்லாருக்கும் பிரதினமும் என்ன காப்பு உண்டு? இந்த எண்ணெய் காப்பு திருமஞ்சனம் 6 படி நல்லெண்ணெயுடன் சந்தன தைலமும் கலந்து செய்யப்படுகிறது. இந்த திருமஞ்சன தைலம் அருகில் உள்ள 25 அடி ஆழமுள்ள எண்ணெய் கிணற்றில் ஊற்றப்படுகிறது. உற்சவ நாட்களில் 112 படி தைல காப்பு செய்யப்படுகிறது. இந்த எண்ணெய் வந்து சர்வரோக நிவாரணி. அகஸ்திய நாடி புராண நாடி ஜோதிடத்தில் கேள்விப்பட்டிருப்பேன். நாடி ஜோதிடத்தில் அகஸ்திய புராணத்தில் இந்த எண்ணெய் கிணற அகஸ்தியரானவர் சிறப்பாக பாடியிருக்கார். மருத்துவங்குற 8 பொதுவாக எல்லா வியாதியும் நிவர்த்தியாகிறது. இந்த நாடி கிணற்றில் உள்ள தைலம் தீராத சரும வியாதிகளை தீர்க்கும். தோல் நோய்கள் மட்டுமல்ல வயிற்று புண், குடல் புண்களையும் இந்த தைலம் போக்கும் என்பர். Thank you.
பெருமாள் கிட்ட என்ன வேண்டினாலும் நம்ம நல்லது நினச்சி வந்தாச்சுனாக்கா எதுவுமே பெருமாள் அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றி வைப்பார். இந்த ஊர் மக்கு வந்து எல்லாருமே ஒரு காவல் தெய்வம் மாதிரி தாயார் வந்து ரொம்ப கிருபை பண்ணுறார். இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற தீர்த்தம் பேர் சேற்று தாமரை அப்படின்னு பேர். இந்த ஊரே வந்து இந்த பெருமாள் கோவிலே குளத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி தான் ஐதீகம். பெருமாள் வந்து 108 திவ்ய தேசத்துலேயும் இந்த பெருமாள் ஒத்தர் வந்து ஸ்வயமுக்த க்ஷேத்திரம் 8 இருக்குது, 8 ஸ்வயமுக்த க்ஷேத்திரத்துலேயும் இந்த பெருமாள் ஒத்தர். இக்கோவிலில் ஸ்ரீ வானமாமலை பெருமாள் வீற்றிருக்கும் திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். தன் ஒரு கையை பாதத்தை நோக்கியபடி வைத்து தன் பாதத்தில் சரணடைபவனுக்கு தன் மடியில் இடம் உண்டு என்பது போல் ஒரு கையை மடியில் வைத்துள்ளார். தாயார் ஸ்ரீ வரமங்கை நாச்சியார் உற்சவர் தெய்வ நாயக பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவி கோதா சமேதராக பட்டாபிஷேக கோலத்தில் உள்ளார். இதில் ஸ்ரீ வரமங்கை தாயாரும் உண்டு. பிரம்மோற்சவம்
வைகாசி வசந்த உற்சவம், பவித்ர உற்சவம், தை அமாவாசை எண்ணெய் காப்பு, திருக்கல்யாண உற்சவம் நம்மாழ்வார் மிகவும் உகந்து தொழுத பிரான் இவர். நம்மாழ்வார் இந்த பெருமாளை புள்ளின் வாய் பிளந்தாய், மறுத்த இடை போயினாய், இறுதியேழ் அடர்ந்த என் கள்ளமாயவனே, திருமாணிக்க சுடரே, தெள்ளியார் திரு நான்மறைகள் வள்ளலார் மலிதன ஸ்ரீ வரமங்கை உள்ளிருந்த என் தாய் அருளாய் உய்யமாறு எனக்கே என்று பாடினார். இத்தலத்தில் கருடாழ்வார் எந்த நேரமும் புறப்பட தயாராக இருக்கும் கோலத்தில் திருமாலுக்காக நிற்கிறார். சுந்தர ரூபனை கண்டு